கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி வருகிறது. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகங்களின் பங்கு மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. நாள்தோறும் செய்தித்தாள் மற்றும் காட்சி ஊடகங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், மாஸ்க் அணிய வேண்டும், இல்லாவிட்டால் அபராதம் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நவீன டிஜிட்டல் உலகில் சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் பலரும் ஒன்றிணைந்து குழுக்களை ஏற்படுத்தி பொது சேவை செய்து வருகின்றனர். மக்களுக்கான மருத்துவ உதவி கிடைக்கும் இடம், உணவு இல்லாதோருக்கு உணவு கொடுப்பது, அவசர உதவி தேவைப்படுவோருக்கு ஏற்பாடு செய்வது போன்ற பல பொது நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உதாரணமாக, நம்ம கோவை என்ற வாட்ஸ்அப் குழுவில் அரசின் பல துறை அதிகாரிகள், தொழில் முனைவோர்கள், மருத்துவர்கள், ஊடகத்துறையினர், சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல்வாதிகள் என பல துறையினர் இந்த குழுவில் இயங்கி வருகின்றனர். உதவி தேவைப்படுவோரின் தகவல்கள் குழுவில் பகிரப்படுகின்றது. அதற்கான உதவிகளை செய்து கொடுப்பதில் நம்ம கோவை குழுவினர் முக்கிய பங்காற்றுகிறார்கள். அரசு பொது மருத்துவமனையை சுத்தம் செய்வது, தேவைப்படும் மருத்துவ உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காமல் அதற்கான உதவி செய்பவர்களை அடையாளம் கண்டு உதவிகளை பெற்றுத்தருவது போன்ற பல சமூக பணிகளில் நம்ம கோவை குழு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து தரப்பினரும் ஒரே குழுவில் இயங்குவதால் மக்களுக்கு இடையிலான இடைவெளி என்பது குறைகிறது, உதவிகளும் உடனடியாக கிடைக்கிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தாமாகவே முன்வந்து உணவுகளை வீடு வீடாக கொடுத்து வருகின்றனர். பாரதி சமூக அறக்கட்டளை, தாய்மை அறக்கட்டளை என பல சமூக அமைப்புகள் மக்களின் உயிர்காக்க உதவி செய்து வருகின்றனர். சாலையோரங்களில் உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு பல தனியார் அமைப்புகள் உணவுகளை நாள்தோறும் வழங்கி வருகிறார்கள். கொரோனாவில் பலியானவர்களை தமாமுகவினர் இனம் மத பாகுபாடின்றி மனித நேயத்துடன் நல்லடக்கம் செய்து வருகின்றனர். உறவுகளே அருகில் வர அச்சப்படும் இச்சூழலில் தமிழகம் முழுவதும் மனித நேயத்துடன் இப்பணிகளை செய்து வருகின்றனர். இந்த மண்ணில் பிறந்த போது கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, பிரியும் போதும் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை என்ற தத்துவம் மாவீரன் அலெக்சாண்டரை நினைவுபடுத்துவதாக அமைகிறது.